ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு செய்தி. கேது மகாதிசை ஒருவருக்கு நடைபெற்று கொண்டிருந்தால் என்னவெல்லாம் அவர் சந்திப்பார், என்ன நற்செய்திகளை கொடுக்கும் என்ற விஷயத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறோம். கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும்னா, இந்த 9 கிரகங்களிலேயே மிக அதிக பலம் பெற்ற கிரகம் யார் என்று கேட்டால் கேது பகவான் தான். அதனால தான் கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை என்ற சொல்ல பார்த்த உடனே நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் உண்மையாக இந்த கேது மகாதிசை செயல்பாடுகள் என்ன, ஒரு மனிதனுக்கு கேது மகாதிசை எப்போ வந்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேது மகாதிசை ஒரு வேளை வாழ்ந்து முடித்த ஒரு 60 வயசுக்கு அப்புறம், 65 வயசுக்கு அப்புறம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் கேது மகாதிசை வந்தால் அது ரொம்ப பொருத்தம். ஏனென்றால் இந்த கேது மகாதிசையோட அனுகூலங்களே என்னென்னு கேட்டிங்கன்னா, டிட்டாச்மெண்ட் லைஃப். பொதுவாக கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்திற்கு தலை இல்லை, மனித உடலும் பாம்பு தலையும் இருக்கும். அப்போ இந்த கேது மகாதிசை தலையற்ற ஒரு கிரகம் என்று நாம் கொள்கிற காரணத்தினால அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இல்லை. அப்போ அதிக பலம் பெற்ற கிரகம்னு சொல்கிறீங்க, அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா சிந்திக்காதவன் பலமானவனான்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் ஞானம். எதையுமே ஒரு கவலைப்படுவது போக, ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளுக்காக தேம்பி தேம்பி அழுகின்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த பொருள் தொலைஞ்ச உடனே அடுத்த விஷயம் என்னோட இருக்கணுங்கிற நாள் வரைக்கும் இருந்திருக்கு, சரி போயிருச்சு, போய் தொலையட்டோம், அது யாருக்காக கிடைக்கட்டும், இருந்துட்டு போகட்டும் இப்படின்னு மறக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த கேது மகாதிசையை பொறுத்தளவு எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வது, அவசரம் கொள்ளாமல் இருப்பது, எதுலேயுமே ரொம்ப ஊன்றி மனசை போய் ரொம்ப புண்ணாக்கிக்காதவங்க, எந்த அழகுக்கும் எந்த கலைகளுக்கும் மயங்காதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நல்ல உணவு கொடுத்தா கூட அவங்க வயிற்றுக்கு சாப்பிடுவாங்களே தவிர நாக்குக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுகிற பழக்கம் அவங்கக்கிட்ட வராது. அதனால தான் கேது மகாதிசை எப்பொழுதுமே சந்நியாச குணங்களை கொடுக்கக்கூடியவன் கேது. இப்போ இதனால் என்ன நல்லது தானே? இந்த உலகத்தில் பாதி பேருக்கு இப்படி வந்து இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை வந்துருச்சுன்னா நல்லது தானேன்னு கேட்டால் அங்கே தான் சிக்கல் வருது, நம்ம பயப்படுறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக கல்யாண வயசில் ஒருத்தருக்கு கேது மகாதிசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பையன் கல்யாண வாழ்க்கையை விரும்பணும் முதல்ல ஏதோ அம்மா அப்பா சொல்கிறாங்கங்கிறதுக்காக கட்டிக்கக்கூடாது. ஒருத்தையை கட்டியாந்து வச்சுருக்கோம், அவளுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தோணணும், ஏதோ வாட்டில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் கேது மகாதிசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணத்தில் பொருத்தம் பார்க்கின்ற போது கூட நாங்கள் கொஞ்சம் இந்த கேது திசை முடிகின்ற வரைக்கும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்களேன் சொல்கிறது உண்டு. இதை கேது நல்ல இடத்துல இருந்தால் நல்லது நடக்காதா, நல்லவங்க பார்த்தா நல்லது நடக்காதா, இதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையாக கேது மகாதிசை நடக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த செய்திகளை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுங்கிறதுலேயே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனால் கேது மகாதிசை நடக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் அவங்கள தூண்டி தூண்டி விட்டாலும் கூட அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிற எண்ணங்களே வராது. எதுலேயுமே ரொம்ப பற்றுப்பாசம் வச்சுக்காமல் போது எனக்கு, இந்த மார்க்கு போது எனக்குன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை பார்க்கலாம். எவ்வளவு தான் வேலை வாய்ப்புகள் தேடி வந்தாலும் சில பிள்ளைகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலையே உட்காந்து வேலையை முடிச்சுறவங்க இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரே கம்பெனியில் வேலைங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ அந்த ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமா கேது திசை நடக்கும்? கேது திசை 7 வருஷம் தானே சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த 7 வருஷம் நடந்துட்டு போனால் கூட போதும், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கரதசை கூட அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரமாதமாக அப்படி இப்படின்னு செய்கிறத விட அந்த கேது மகாதிசையின் சாயல் நிழல் சாயம் கொஞ்சம் அதில் ஒட்டிக்கிட்டே வரும். உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த கேது திசை ரொம்ப மனசில் ஊட்டி புகுத்தி விட்டுட்டு போயிடும். அப்போ இந்த கேது பகவானுக்கு அவ்வளோ பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே எதற்கும் ஆசைப்படாமல் எதரையும் விட்டு கொடுக்கக்கூடிய, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதற்கும் தளர்ந்து போகாத, எப்படியும் நான் வாழ்வேன் எனக்கு தெரியும் என்று மற்றவர்களுக்காக மற்ற பொருளுக்காக தன்னை மாற்றிக்கொள்வதை விட்டுவிட்டு தான் தானாக இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்கின்ற தத்துவத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக ஒருத்தர் வந்துட்டா அவங்கள விட பெரிய பலவான் யாருன்னு சொல்ல முடியும். அதனால தான் கேது மகாதிசையை பொறுத்தளவு அது என்ன செய்ய போகுதுன்னு பார்க்குற போது முதல்ல சொல்லணுன்னா ஒரு டிட்டாச்மெண்ட் லைஃபை கொடுக்கும். இப்போ உதாரணமாக இந்த கேது திசையை பற்றி சொல்கிறதுக்கு சுக்கரனை கொஞ்சம் பேசுனா உங்களுக்கு கேதுவை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இந்த சுக்கரதசை வந்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அழகு பிடிக்கும், பெண்மை பிடிக்கும், மது பிடிக்கும், மயக்கம் பிடிக்கும், ஆடல் பாடல் இன்வால்மெண்ட்டு பிடிக்கும், ரொம்ப இந்த உலகத்தில் காரு வீடு வாகனம் கலர்ஃபுல் லைஃப் இப்படிங்கிறத ஓடுவாங்க. இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத இன்னும் அனுபவிக்கணுங்கிற மாதிரி பாக்கி நாட்களை கூட அந்த அனுபவ ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவங்களாக அந்த சுக்கரதசை செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த சுக்கரதசை வருவதற்கு முன்னாடி கேது தசை வருது. ஒருவேளை அந்த கேது தசை நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த சுக்கரதசைக்கு பின்னாடி கேது திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த உலகத்தில் ரொம்ப போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கும், ரொம்ப சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் களவாடி செல்லக்கூடிய நிலைகளுக்கு அந்த சுக்கரன் கொண்டு விட்டுட்டு போயிருப்பான். ஏன்னு கேட்டால் இந்த சுக்கரனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசா பாசத்தை தூண்டுறது, அழகு லட்சணத்துக்கு மயங்கிறது, உடலாலும் உள்ளத்தாலும் இந்த உலகத்தில் அனுபவிக்க என்ன இருக்குன்னு தேடுறது. இது கேது மகாதசை முடிஞ்ச பிற்பாடு தான் சுக்கரதசை வரும். அதனால் ஓரளவுக்கு அந்த சுக்கரதசையில் அந்த மனிதர்கள் கண்ட்ரோல்டாக வாழ்கிறதுக்கு கேது தசை ஏற்கனவே மனசுக்குள்ளே விதைகளை தூவிருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அந்த கேது தசையை பற்றி சொல்லணும்னா, இந்த சுக்கரன் எதையெல்லாம் விரும்புமோ, சுக்கரதசையில் எப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஒரு அழகு மயக்கத்தில் ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்களோ, இதற்கு நேர் மாறுதலான வாழ்க்கை பாதையை கொடுக்கக்கூடியது இந்த கேது தசை. அதனால தான் சொல்லுவாங்க, கேது தசை என்பது ஒரு சந்நியாசத்தை தூண்டக்கூடியது, பற்றற்ற வாழ்க்கையை தூண்டக்கூடியது, பொறுப்பாக பொறுமையாக எதையும் பார்த்து ரசித்து, ரசித்துன்னு சொல்கிற விட எதற்கும் மயங்கிடாமல் அவசரப்பட்டுடாமல் சண்டைக்கு போகாமல் காத்திருந்து காரியம் பண்ணி கொள்ளக்கூடியது. மொத்தத்தில் கேது மகாதசை யாருக்கு வந்தாலும் அவர்களிடம் ஒரு பொறுமை இருக்கும், அவர்களிடம் ஒரு பாதுகாப்பாக எப்படி வாழ்கிறது, அடுத்தவங்க ஓடுறாங்கன்னு நம்மளும் ஓடணும் இப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக தங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கேது மகாதசை நிறைய பேருக்கு கொடுக்கும். அதனால தான் கேது மகாதசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண காலகட்டம் வருகிற போது பெற்றோர்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கணும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் அடிப்படை குணத்தில் இந்த வெறுப்புத்தன்மைகள், பற்றற்ற வாழ்க்கை, இதெல்லாம் அந்த கேது மகாதசை ஊட்டக்கூடியதாக அமையும். இதே கேது பகவான் சில கிரகங்களோடு சேர்ந்தால் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. ஏன்னா அந்த கிரகங்கள் செய்ய வேண்டியதை இந்த கேது பகவான் எடுத்து செய்யக்கூடியதாக வந்து சேருவார், அது வேறு விஷயம். ஆனால் கேது திசை என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த கேது மகாதசையில் நிறைய பேர்களுக்கு ஞானம் பறக்கிறதும், ஒரு மாதிரியாக தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வது, மன இயல்புகளை பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் தான் இந்த கேது திசை. ஆக மொத்தம் இந்த கேது திசை நஷ்டமாக கஷ்டமானு பார்க்குறத விட ரொம்ப புத்திசாலித்தனத்தையும் இயற்கை அறிவையும் பெற்றுக்கொள்ளுகிற பலனை கேது திசை நடப்பவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நேர்களை மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.